ஹலோ வியூவர்ஸ், வாட்ச் டுடே சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் வரமிளகா நான் எடுத்திருக்கேன். நான் என்னோடய மிளகா வந்து ரொம்ப காரம், நான் அதனால் ரெண்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி மிளகா நல்லா வறுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா வறுத்துருச்சு. இப்போ மிளகாவை ரிமூவ் பண்ணிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு ஒரு அஞ்சாறு பல் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா வணக்கிட்டு சீரக மிளகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளி ஒரு சின்ன தக்காளியை ஒன்று ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா புளியும் ஊற்றுறோம், அதனால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதுவும் நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதும் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, நைஸாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழம்புக்கு புளி வந்து நான் ஒரு லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மற்ற திங்ஸும் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். பேஸ்ட்டும் அரைச்சாச்சு, புளியும் கரைச்சி வச்சுட்டோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய போகிறோம். புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனா ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புக்கு வெந்தயம் போடணும், அது வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் இந்த மாதிரி கலர் மாறினதும் நல்லா வாசம் வரும். அதுக்கப்புறம் வெங்காயம், உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா சின்ன வெங்காயமே முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். காரத்துக்கு ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பூண்டு ஆட் பண்ணுறோம். ஒரு 5 to 6 பல் இடித்து நான் ஆட் பண்ணுறேன். இடித்து ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அப்படியே இறங்கும். இல்லை நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வணக்கிக்கோங்க. புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி பூண்டு போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா எண்ணெயிலையும் இறங்கிடும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா அரைக்கும் போதே நம்ம மிளகா போட்டோம். ஸோ நல்லா வணக்கிக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குழம்பு திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க அந்த புளியை வந்து ஆட் பண்ணுறோம். புளியும் ஆட் பண்ணிவிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா இப்படியே விட்டுக்கோங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாட்ட இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம். இல்லை இட்லி தோசைக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். புளிக்குழம்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்ததுனால நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீன் போடலாம். நீங்கள் வந்து மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மீன் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உடையாமல் வரும். ஸோ இது ஒரு மூடி வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்து வேக வைக்கலாம். மீன் சீக்கிரம் வெந்துடும். இப்போ 7 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ மீன் வெந்துருச்சு. அதாவது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கோல்டு காஃபெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிரும். இந்த மீன் குழம்பெல்லாம் உங்களுக்கு வந்து முத நாளே வச்சு நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் மீனோட ஃப்ளேவர்லாம் குழம்புல இறங்கியிருக்கும்.
ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.